திரைச்சிற்பி நேயர்களுக்கு வணக்கம். திரைச்சிற்பி யூடியூப் சேனலில் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இப்பொழுது உங்களுக்காக இதே போல் சமூகம், மருத்துவம், அரசியல், விவசாயம், வரலாறு என்று பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு வகையான பல முக்கியமான விஷயங்களை திரைச்சிற்பி டெலிவிஷன் என்ற எங்களது புதிய யூடியூப் சேனலில் உங்களுடன் கலந்து பேசி பயணிக்க இருக்கின்றோம். ஒரு படத்துலேயே எனக்கு வந்து பப்ளிசிட்டி கொடுத்து நான் பிஆர்ஓ ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு முன்னே நான் இதில் பாப்புலர் ஆகிட்டேன். என்னமே தெரியாமல் ஏவிஎம் சென்சர் கூப்பிட்டு எங்கள் அப்பாவே கேட்டிருக்கார், டைமண்ட் பாபுன்னு இது இதில் இருக்க யார் இருந்தேன், எங்கள் அப்பா உங்கள் பையனா உங்கள் பையனா என்ன டைமண்டு டைமண்ட் வியாபாரி என்ன இப்போ டைமண்ட் வியாபாரின்னு அது வேறு ஒரு பெரிய சிக்கலம். இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, வாணி ஸ்டுடியோவில் வந்து புட்டி டெலிவரி முதல் பாக்ஸ் வந்து இப்ராஹிம் ராத்தரா சாய் அண்ட் டக்குன்னு ஞாபகம் மாட்டேது. நான் அந்த பொட்டி லிஃப்ட் பண்ண பொட்டி இந்த கை ஒரு தூக்க முடியாது, அந்த கையில் தொட சொல்லுவாங்க தொட்டு நான் கொடுத்தது எனக்கு உண்மை என் மைண்டில் இருக்குது. சார் எனக்கு அதான் சார் அப்போ சினிமாவே தெரியாமல் நான் சினிமாவை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் சார். இல்லை இந்த வாரிசுகள்னு ஒரு மேட்ரு சொன்னேன் உங்களுக்கு, ரமேஷ்குமார் கோவிந்தராஜ் சார், இப்போ டிஸ்கோ சாந்தினா அவங்க ஆனந்தன் சார் டாக்டர், முத்துராமன் சார் சன்னு, கார்த்திக் சார்னு நிறைய இன்வால்மெண்ட் இருந்தது சார். அதேமாதிரி ரவிச்சந்திரன் சார், ரவிச்சந்திரன் சார் தான் எங்கள் ஃபாதர்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ரவிச்சந்திரன் சார் ஸ்டாஃப் ஆஃப் சித்ராலயா என்ன அடிக்கடி சொல்லுவார், நான் என்ன சிகரெட் ரோல் பண்ணி போட்டது அப்பா தான் ஃபோட்டோ எடுத்தார் ஸ்ரீதர் சார்கிட்டன்னு சொல்லுவார். ஸோ எனக்கு ஒரு ரெஸ்பெக்டோடையே நான் வந்துட்டேன், கஷ்டப்பட்டு நான் எப்படிடா வேலைக்கு வரணும்னு இல்லாமல் ஒரு எங்கே போனாலும் ரிசப்ஷனாக இருந்தது. மெயின் வந்து சார் என்னை எப்படி உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சினிமாக்குள்ளே தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. நான் பிஆர்ஓ இப்போ எந்த இப்போ நாங்கள் இப்போ இந்த சார் இப்போ நியர ஸ்டேஜில் யாரும் பிஆர்ஓ ஷூட்டிங் கூப்பிட்றதில்ல. என்ன காரணம்னா இந்த சீன் லீக் ஆகிட போகுது, இவங்க எடுத்து கொடுத்துற போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வெப்சைட்டு இன்றைக்கி வாட்ஸ்அப்பு இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கு. அந்த ஊமகிகள்லேருந்து ட்ராவல் ஆகிற ஸ்டேஜில் பிஆர்ஓ வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பிஆர்ஓ காணமுன்ற ஸ்டேஜ் வந்துட்டு ஓமை வீடுகள் எனக்கு வந்து பெரிய லெசனாக இருந்தது. இது மாதிரியே போகணும், இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் நம்ம போகணும். ஜெய்சங்கர் சார் எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு டாப் பண்ணுவார், ஸ்ரீவித்யாமா என்னை டாப் பண்ணுவார் சார். எல்லாம் எங்கள் ஃபாதருக்குள்ளே வந்ததுனால எனக்கு ரொம்ப அவ்வளோ ரெஸ்பெக்ட். செந்தில் சார், சந்திரசேகர் சார்லாம் அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. அந்த விஜயகாந்த் சார் கேப்டன் உருவாக்குனதே ஆபாவனன் சார் தான், அது ஒரு மைல் ஸ்டோன். அப்போ விஜயகாந்த் சார் வந்து எங்கிட்ட நான் அப்பா இவங்க ராத்திரியில் படம் எடுக்கிறாங்கன்னு வரும், ஆனால் ஷார்ட்டுன்னு ஒன்று அந்த ரெடி ஆகிட்டு வந்து அந்த ஒர்க் பண்ணுவார் பாருங்கள், அப்போ அந்த நைட் எஃபெக்ட் அதெல்லாம் மறந்துடுவார். அதுதான் உமைவியோட சக்ஸஸ். இவ்வளோ பேர் அதில் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆகி அது நடித்தது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட். என்ன இப்போ திடீர்னு ஒரு ஷூட்டிங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் வரல சார், எனக்கு வீடு தெரியும் எங்கள் அப்பா கூட போயிருக்கேன்றான். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் மீட்டிங் அனுப்புவார், ஆபாவன சார் கூட வருவார். போய் அந்த ஆர்டிஸ்ட் போய் ரிக்வஸ்ட் பண்ணேன், ஆ அப்படியேப்பா நான் மறந்துட்டுப்பான்ட்டு வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. ஓ சசிகலம்மா, நம்ம சசிகலம்மோட மதர், அவங்க வந்து விஜிபியில் உட்காந்துருக்கோம், கார்த்திக்கும் இவங்களுக்கும் மாமரத்து போகிறது சாங் போயிட்டே இருக்கு. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆனந்தன், ஆனந்தன் பையன். அந்த அந்த அம்மாவுக்கு வந்து நான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்னு தெரியல, விஜயபுரி ஆனந்தன் நினச்சிட்டு ஃபைட் பண்ணார். எனக்கு அது சந்தேகமாக இருக்கும், எங்கள் அப்பா எதுவும் சொல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் தான் ஐ கேம் டு நோ அதை விஜயபுரி ஆனந்தன் சொல்கிறாரு, ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சொல்லான்ட்டு. சரிதாம்மா வந்து பாலச்சந்திரன் சார் கூட எங்கள் அப்பா பாலச்சந்திரன் சார் படம் பிஆர்ஓ அவங்க நல்லா தெரியும், இந்த படத்தை நடிக்கிறாங்க. விஜயகாந்த் சார்க்கு ஃபஸ்ட்டு படம் சரிதாம்மாவோட, அது இன்வால்வ் ஆகுது. நான் போய் உட்காரும் ஒரு சர்டிஃபிகேட்டில் படம் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணோம், ஷூட்டிங் வச்சே ஆகணுன்றான். அப்போ மதுரையில் ஷூட்டிங், அப்போது விஜயகாந்த் சார் நல்லா படக்க மாட்டார். ஸோ நான் ஒரு இன்ட்ரூட் மாதிரியா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நான் அப்போவே நான் கூட இருந்தேன். இன்னி வரைக்கும் சரி, சரிதாமா சரி, சரிதாமா சிஸ்டர் விஜயும் சரி, இன்னி வரைக்கும் தே ரீகால் மெமரி ஆஃப் ஓமை வீடுகள். ஓமை வீடுக்கு அப்புறம் நிறைய படம் நான் ஒர்க் பண்ணிட்டேன், ஜெய்சங்கர் சார் கூட, ரவிச்சந்திரன் சார் கூட, கார்த்திக் சார் கூட நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டோம். பட் அந்த ஓமை வீடுகள் ஃபவுண்டேஷன் தான் நான் இன்றைக்கி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக இருக்கேன். ஷூட்டிங் நடக்கும், இங்கே விஜிபியில் ஷூட்டிங் நடக்கும், ஏன்னா அந்த பார்ட் ஆஃப் த வில்லேஜ் தான் ஸ்டோரியோட மெயின் இது. ஒரு தடவை சேரியட் ஷூட்டிங் நடக்கிறச்ச குதிரை வந்து மண்ணை தோண்டணும்,
அது ரொம்ப நாயா பண்ணுன்றாங்க. ட்ரெய்னர் சொல்கிறான் அது பண்ணவே இல்லை. யாரோ ஒரு ஐடியா கொடுத்தார், கொஞ்சம் கெரசின் ஊற்றுங்க அது வந்து டிக் பண்ணும் அப்படின்ட்டு. கெரசின் ஊற்றுங்க, அது தோடி போடவே அது தோடிக்கிட்டே இருக்கு. காலில் குதிரை காலில் கெரசின் ஊற்றுனா குதிரை பள்ளம் தோடுன்னு சொல்கிறது போயிட்டு பள்ளம் தோடுது, நிறுத்தில் குதிரை ஓட மாட்டேங்குது, பள்ளம் தோடிக்கிட்டே இருக்கு குதிரை. அதெல்லாம் ஒரு இன்சிடென்ட். இதை முடிஞ்ச உடனே நான் கேட்பேன், எப்படி வண்டி போகுதுன்னு. சென்ட்ரல் ஆண்ட பண்ணி போதுன்னா சார் யூஎன் பிலிவிட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டார். என்ன அந்த கோச் மேன் வந்து என்ன ஃப்ரெண்ட் ஆகிட்டு தௌசண்ட் லைட்டர் அண்ட் ஃபியூ ஹவர்ஸ் தான் அவரை சுற்றி என்னை வந்து நான் ஒரு அந்த சார்ஜர் தான் அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டேன் அந்த தெரியல பீட்டர் ஸ்டோல் என்ன ட்ராப் பண்ணிவிட்டு அவர் யூடர்ன் பண்ணி அவர் போவார். அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே. ஒரு உமிழ்கள் நம்ம படத்தை பற்றி சொன்னாலே ஒரு ஃபுல் புக்கு எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தரும். அது ஓமை வீடுகள் இட்ஸ் நாட் ஓன்லி மை ஃபிலிம் ஃபஸ்ட் ஃபிலிம், இட் வாஸ் மை லைஃப் ஃபிலிம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஓமை வீடுகள் இன்னைக்கு ஓமைகள் நீங்களான்னு கேட்பேன். இப்போ நான் வந்து இந்த சபா நடத்திக்கிட்டே இருந்தேன், ஓமைகள் ரீஸ்குன்னு ஒரு 10-20 படம் நான் போட்டேன். பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் இருந்தாங்க. இந்த பேங்க் ஸ்டாஃபுக்கு வெளியிலேயே இது பரவிடுச்சு. ஃபஸ்ட் டே சண்டே மார்னிங் ஷோ டிக்கெட் ஒன்றுனா நிறையா பேங்க்கில் வேலை செய்கிற டிக்கெட் கொடுப்பாருன்னு பரவி பேங்க்கு உள்ளே நிற்க முடியாது. பேங்க்கு முடிஞ்ச உடனே ஒரு 10 பேர் நிற்பாங்க கூட. நான் கூர்க்கா கூப்பிட்டு கேட்பேன், என்னையான சார் உங்களை பார்க்கணும் வராங்க. கூர்க்கா நல்ல ஃப்ரெண்டு, கூர்க்கா ஹிந்திக்காரன், நான் ஹிந்திலேயே கூட பேசுவேன். அதான் நான் டயர்டாக பார்த்தா எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுப்பான், எது கொடுப்பான் நான் டிக்கெட் கொடுப்பேன்னு கொடுப்பான். ஸோ இப்படியே பாப்புலர் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் நான் ஹவுஸ்ஃபுல்லில் என் பேங்க் கேஷ் கவுண்டர்லேயே ஹவுஸ்ஃபுல் போட்டு வச்சுருவேன். நான் இன்றைக்கி அதை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கேஷ் கவுண்டர்லேயே ஹவுஸ்ஃபுல் போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு அவ்வளோ பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார், ஒவ்வொரு படத்துக்கு டைட்டில் மாதிரியே நான் டிக்கெட் போட ஆரம்பித்தேன். இப்போ வெள்ளை ரோஜாவாக போட்டால் வெள்ளை ரோஜா, அப்போ மணல் கயிறு கண்மணி போட்டாலும் அப்போ தான் எனக்கு பிகினிங். அதுக்கப்புறம் இந்த நினைவெல்லாம் நித்தியானது, என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கார்த்திக் ஃபோட்டோவும் ஜிஜி ஃபோட்டோவும், நானும் ஜிஜியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஜிஜி அப்போ சினிமா நடிக்க வராங்க, நம்ம ஜம்மி சார் டாக்டர் ஜம்மி சார் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதுமாதிரி போட்டு அந்த டிக்கெட்டை பாதுகாத்துக்காக என்னை தேடி வருவாங்க. நீதிபதினா சிவாஜி சாஸ்திரி இல்லை, யாருமே போடுவோம், ரூம் டிக்கெட்டை கிழிச்சுட்டாலே கொடுப்பாங்க, வந்து பார்ப்பாங்க. நான் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணேன், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணேன். சில பேர் மூட்டையாக தூக்கி போவான். இன்விடேஷன் மொத்தம் 200 இன்விடேஷன் தான் இருக்கும். அந்த 200 டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்காம 200 டிக்கெட்டை ஒரு இன்வால்மெண்ட்டோடு நான் டிக்கெட்டை போடுவேன். செந்தூர் போவதற்காக ட்ரெயின் என்ஜின் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் வந்து மணி சார் செல் ஃபோட்டோகிராஃபர் மாபாவனம் சார்க்காக வச்சு அந்த ட்ரெயினை வந்து நீட்டிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷோ கார்டுன்னு போட்டேன். ராவுத் சார் வந்து நம்ம சார் ட்ரெயின் போட்டுக்கிட்டு நல்லா இருக்காட்டு பிரித்து பார்த்தார். நிறையா ஆபாவனம் சார் வருங்க செந்தூரப்பு போட்டு விஜயகாந்த் சார் நடிக்காதெல்லாம் போட்டு மேனா தேட்டரில் ஃப்ரெஷ்ஷோலாம் போட்டு இப்படி திரும்பி பார்த்தார். திருப்பி பார்த்து டெக்னீஷியன் சார் இப்படி திருப்பி பார்க்குறது, பாபு சார் செந்தூரப்பு ஹீரோ யார் ட்ரெயினா? எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆஹாஹா, ஒரு சினிமா கம்பெனியில் ஹீரோ இம்பார்ட்டன்ஸ் சொல்ல அதை எனக்கு ஒரு பெரிய லெசன். நான் அடுத்ததே என்ன பண்ணேன், விஜயகாந்த் சார் கை வச்சு ஒரு ஸ்டீல் இருக்க ஒரு சின்ன ஸ்டீல் ட்ரெயின் ஆண்டேன், அதை போட்டேன். என்னை சேர்த்து கட்டிக்கிட்டார் இப்ராஹிம் ராவுத்தர் சார். ஸோ அது எனக்கு ஒரு லெசன். எனக்கு வந்து செந்தூரப்பு 7வது படம், அந்த 7வது படம் வரைக்கும் நம்ம ஹீரோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாமல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே போயிட்டோம். ஏன்னா டிக்கெட் வெரைட்டியாக போட போட ட்ரெயின் பார்த்தது ட்ரெயின் படம் நினச்சி வருவான்னு பார்த்தா அவர் இப்ராஹிம் ராவுத்தர் கேப்டன் விஜயகாந்த் சார் கொடுக்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்வால்வ் ஆனேன், படம் ரிலீஸ் பண்ணணும் போராடுறாங்க டெல்லியில் போய் போராடுறாங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் சொந்த ராம்ஜித் மெலானி தான் சென்சாருக்கு இருக்காரு, ரவி யாதவ் கூட இருக்கார். நம்ம மொபைல் ரிலீஸுக்கு ஒன்றுமே புரியல. விஜயகுமாரும் ஃபோன் பண்ணி தகவல் சார், அப்போ மொபைலில் கம்யூனிகேஷன் கேப்டன் இருக்கிறது. வந்த உடனே ஒரு போஸ்டர் கொடுங்க எனக்கு காமிச்சார், நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் போஸ்டர். யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க சென்சார் சர்டிஃபிகேட் ஸ்க்ரீனில் வரும். அது ஒரு செகண்டில் போட்டு அந்த போஸ்டரை போட்டு ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணது, இப்படி தான் அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணணும்னு ஒரு கிரியேட்டிவாக இருந்தவர் ஆபாவனஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஒரு விளம்பரம் கொடுக்க மாட்டார்,
நாலு விளம்பரம் கொடுப்பார், அடுத்தடுத்த பேஜில் கொடுப்பார், உமை வீடுகள் உமை வீடுகள் உமை வீடுகள் உமை வீடுகள் நாலு பேர் சில பேர் நினைப்பான், ரெண்டு என்ன தப்பாக பின்பற்றாங்களேன்னு நினைப்பான். அப்போல்லாம் ஒரு விளம்பரம் பெரிய விஷயம், பப்பையிலையும் குமரத்தில் ஆந்தவன் அப்படி ஒரு பப்ளிசிட்டி பண்ணி ஒரு பப்ளிசிட்டி என்ன ட்ரெண்டுன்னு. இன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங் என்ன கூப்பிட்றது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துடுச்சு, பட் பப்ளிசிட்டி எப்படி இங்கே வந்து ராக் பண்ணணும்னு என்ன நிறைய பேர் கேட்குறேன், ஒரு ஐடியா கொடுங்க என்ன மாதிரி பண்ணலான்னு ஐடியா கொடுக்காங்க. காக்கா காக்கா படம் ரெடி ஆகுது, தானு சார் உட்காந்துருக்காரு, சூர்யா உட்காந்துருக்காரு, கௌதமன் உட்காந்துருக்காரு, ஒரு இன்விடேஷன் கேச்சிங்காக போடணுன்றாங்க. என்ன மாதிரி பண்ணோன்னா ஒரு டிசைனர் வந்து போலீஸ் ட்ரெஸ் ஹாஃப் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஸ்டில்லை பார்த்தேன். நான் ஒன்று தானு சார் கிட்டே கேட்டேன், சார் ஸ்டில்லை எடுத்துப்போம், ஸ்டில்ல வந்து நேம் இருக்கு, ஒவ்வொரு யாருக்கு நம்ம இன்வைட் பண்ணுறோம் அவங்க நேம் போட்டு கொடுக்கலாம் சார். அது எவ்வளோ பெரிய ரீச் தெரியுமா சார், கமிஷனர் கூப்பிட்டு எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுன்றார், கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த அவரோட அதாவது நேம் போர்டு இருக்கணும் சார், அது போட்டு கொடுத்த உடனே இப்படி ஒரு வெரைட்டி இருக்கிறான்னு சொல்லி கமிஷனை டாப் பண்ணுறத. அப்போ சுதந்திர பாபு இருக்கார், இப்போ டிஜிபியாக இருக்கார், இதுக்கு அப்படி பண்ணி தானு சார் சூர்யா சார் நாங்களாம் நிற்கிறதுலாம் இது ஒரு என்ஜிசேஷன், இது இது இந்த பப்ளிக்டி ஸ்டைலை மாற்றி இப்படி பண்ணால் ரீச் ஆகும்னு சொல்லி கொடுத்தது நம்ம அபாபம் சார். இந்த ஊமைகளை மீது ஒன்று முடிச்சிடறேன் சார், ஊமைகள் நடக்கிறச்ச இந்த போஸ்டரை ஒட்டுறாங்க சார், அந்த போஸ்டரை ஒட்டிட்டு அந்த போஸ்டர்லேயும் சென்சார் சர்டிஃபிகேட்லையும் ஒரு பிஆர்ஓ பேரை போட்டிருந்தாங்க சார். ஸோ நான் டைமண்ட் பாபுன்றது படம் வளர வளர படம் ரிலீஸ் ஆகிக்கு அப்புறம் கூட இந்த டைமண்ட் பாபு அப்படியே மெயின்டைன் ஆகிறேன், அந்த மெயின்டெனன்ஸ் தான் சார் எனக்கு கிடைச்ச நான் செய்த 10 படங்களுக்கும் எனக்கு வந்து 100 டேஸ் அண்ட் அபவ் ஓடினது உண்மை என் மைண்ட் ஆச்சு. 36 இயர்ஸ் ஆடிச்சு நான் வந்து ஓமை வீடுக்கு வந்து சினிமா ஆபாவான சார் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஃபஸ்ட்டு படம் ஓமை வீடுகளுக்கு முடிஞ்சு சில்வர் ஜூபிலி போய் ரெண்டாவது படத்துக்கு டிஸ்கஷன் நடக்குது, நான் பேங்க் கண்டினியூ பண்ணணுமா இல்லை பேங்க்கில் இருக்க சினிமாவுக்கு வரணுமா, யார் எனக்கு படம் கொடுப்பாங்க, எப்படி போய் படம் அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு ஃபியரு ஒரு ஷைனஸ்ஸு. இப்போ தமிழில் இப்போ ஏதாவது எழுதி சொன்னால் நான் மாட்டிக்க போகிறோம், இது ஒரு பயத்துலேயே இருக்கேன். சின்ன சார் ஆபாவனன் சார் வந்து வாழ்த்து ஃபிலிம்ஸில் பூஜை இருக்குது, நீங்கள் எல்லோரும் பூஜைக்கு வாங்கன்றாங்க, பூஜை நடக்குது, பூஜை முடிஞ்சது எல்லாருக்கும் ஒரு கவர் கொடுத்தேன், நானும் உள்ளே போகிறேன், எனக்கு கவர் கொடுத்தேன், கவரை பிரித்து பார்க்குறேன் 25,000 இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல வந்து அதாவது என் பேர் என்ன எழுதுன்னு ஒன்று தெரியல, பிளாங்காக இருக்குது, நான் வேறு யாரும் சிக்கன் மாற்றி கொடுத்தாங்கன்ட்டு இல்லை விஜய் 25,000 இருக்குது அப்படி அப்படி அதுக்கப்புறம் தான் விஜய் தன் செக்கை பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் எங்கள் எங்கள் அப்பா தான் வந்து நினச்சேன் சொல்கிறேன், டே பூஜைக்கு உனக்கு 25,000 கொடுக்குறாங்கன்னா அந்த இன்வால்மெண்ட் எங்களை கேரி அவுட் பண்ணார் இவர் நினைச்ச இவர் நினச்சிருந்தா விஜயகாந்த் சார் நினச்சிருந்தா வேற ஒரு பிஆர்ஓ போட்டிருக்கலாம், என் அதே யூனிட் வரணும்னு நான் கண்டினியூ பண்ணி நான் அந்த அப்போ ஜெராக்ஸ் இல்லை அதனால் அந்த செக்கை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நாள் பார்த்து பார்த்து எங்கள் அம்மாவுக்குலாம் காமிச்சு, அம்மா இந்த செக்கில் ரிட்டர்ன் வந்து இந்த டோட்டல் செக்கு சேர்த்தா 25,000 பணம் வந்திருக்குன்னா அதெல்லாம் வந்து ஒரு எனக்கு ஒரு மெமரி ரீகால் மெமரி. இன்றைக்கி சம்பளம் வாங்குகிறேன் இன்றைக்கி சம்பளம் கொடுக்குறாங்கிறது ஒரு நம்மளே ரெண்டாவது படம், நமக்கு யூனிட்டுக்கே ரெண்டாவது படம். ஸோ எவ்வளோ டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க, டைமண்ட் பாபு ஒர்க் எப்படி இருந்தது, டைமண்ட் பாபு வச்சா அது ஓகேவா, எவ்வளோ டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு சினிமானா எல்லாமே நடக்கு, இன்றைக்கி அதுக்கு மேலே இருக்க டிஸ்கஷன் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ரெண்டாவது படத்துக்கும் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு அவ்வளோ பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு ரெண்டாவது படம் கூட. அடுத்த மணியர் கம்பெனிலேருந்து ஃபோன் வருது, பாபு பிரபு சார், அப்போ பிரபு சார் நான் நல்ல லிங்க் வரணும், ஏன்னா பிரபு சாருக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது. மூணாவது படம் உரிமைக்குது, ராஜா ரவி டைரக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, பிரபு சார் வந்து ராஜா ரவி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ஒரு சர்ட்டன் சுச்சுவேஷனில் ராஜா ரவி சார் அதனால் படம் பண்ண மாட்டேன், அவரோட ஃப்ரெண்டு ஆரி உதயகுமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இந்த எமிஷனில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கார், என்னை ஒரு ஸ்டேஜில் என் முடிய இப்படி பிடிக்கிறார், மாஸ் மேசிவ் மேசிவ் ஹிட்டு சொல்லுவாங்க, அதில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, கார்த்திக் சாருக்கு காலில் அடிபட்டுச்சு, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அந்த ஷூட்டிங். திரைச்சிற்பி டெலிவிஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.